வணக்கம் நண்பர்களே, இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம், நீலகிரியில் ஸ்ட்ராங் ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அது என்னப்பா ஸ்ட்ராங் ரூம் அப்படின்னா, ஓட்டு போட்ட அந்த இயந்திரம் இருக்குல்ல, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினே பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அறைக்கு பேர் தான் ஸ்ட்ராங் ரூம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 5 அடுக்கு பாதுகாப்பு வந்து இருக்கும். அந்த ஸ்ட்ராங் ரூமுக்கு வெளியே 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்தியபடி காவல்துறையினர் காவலுக்கு வந்து இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வளாகம் முழுவதும் உள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ரூமு எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா இருக்கும். ஒவ்வொரு கட்சியை சேர்ந்த முகவர்கள் எல்லாமே 24 மணி நேரமும் 24x7 இந்த ரீதியில் காவலுக்கு வந்து இருப்பாங்க. அந்த சிசிடிவி உள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ரூமில் இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமாக வெளியில் திரையில் அந்த முகவர்கள் வந்து பார்த்து ஓகே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்துவாங்க. இதுதான் ஒவ்வொரு அந்த இவிஎம் மெஷின் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங் ரூமுக்கு வெளியே இதெல்லாம் வந்து நடக்குது. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, நீலகிரியில் அந்த நீலகிரி தொகுதியுடைய அந்த இவிஎம் மெஷின் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய பாலிடெக்னிக் காலேஜில் வந்து வைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமாக அதை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ திடீர்னு ஒரு 20 நிமிஷம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிறுத்தப்பட்டிருக்கு, சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து எதுவுமே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பிளாங்க் ஆயிடுச்சு, கருப்பாக வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முகவர்கள் வந்து ஷாக் ஆகிட்டாங்க. இந்த பக்கத்தில் ஆல்ரெடியே திமுகலாம் பார்த்தீங்க, திமுக அதிமுக பார்த்தீங்கன்னா இவிஎம் மீது வந்து அவங்க ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது திடீர்னு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா நேற்று வந்து குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அதிகாரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஓவர் ஹீட்டு காரணமாக அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த காட்சிகளை வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த டிவைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு ஃபால்ட் வந்து ஏற்பட்டிருக்கு, டெக்னிக்கல் ஃபால்ட் காரணமாக இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் ஸ்டாப் ஆன 20 நிமிஷத்துலேயே மறுபடியும் வந்துருச்சு. ஓகேம்மா, இப்போ வந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, கூல் ரூமில் வந்து அந்த டிவைஸ் எல்லாத்தையும் வைக்கலாம், இனி வந்து இது மாதிரியான டெக்னிக்கல் எரர் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு உறுதி தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது முதல் டாபிக்கு, இவிஎம்ஐ ஹேக் பண்ண முடியாது ஒன்று. ரெண்டாவது, 5 அடுக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ரூம்லையும் எந்த ஒரு ஃபோர்ஜரியும் பண்ணிட முடியாது. இதெல்லாம் ஒரு கற்பனை கதை தான், ஹேக் பண்ணிடுவாங்க இல்லை காவலுக்கு இருக்கும்போதே ஏதாவது மாற்றிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அசம்சன் தான், அது உண்மையான ஒரு விஷயம் கிடையாது. இது முதல் டாப்பிக்கு. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாஜக கம்ப்ளீட் ஸ்வீப், பாஜக அதிரடி அப்படிங்கிறது ரெண்டாவது டாப்பிக்கு. 2 பேஸ் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. 3rd பேஸ் எலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் தேதி நடக்க இருக்குது. மொத்தம் 94 தொகுதிகளில் 3rd பேஸ் எலெக்ஷன் நடக்க இருக்குது. இதில் முதல் 2 பேஸ் எலெக்ஷனில் பாஜகவுக்கு சவாலாக இருந்த 2 மாநிலம், ஒன்று தமிழ்நாடு, கேரளா. இந்த வாட்டி ஓட் பர்சன்டேஜ் அடிப்படையில் நல்ல ஒரு ரிசல்ட் பாஜகவுக்கு அமையும், நிறையா சீட்டும் கன்வெர்ட் ஆகும் பாஜகவுக்கு இந்த 2 மாநிலங்களில் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். 3rd பேஸ் எலெக்ஷன்லாம் முழுக்க முழுக்க பிஜேபிக்கு ஃபேவரான ஒரு எலெக்ஷனாக வந்து பார்க்கப்படுது. நாடு முழுவதும் பிஜேபியுடைய அலை வீசக்கூடிய தொகுதிகளில் தான் இந்த 3rd பேஸ் எலெக்ஷன்லாம் அதிகமாக நடக்குது. அதில் குறிப்பாக அந்த 94 தொகுதிகள் எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ஸாமில் 4 தொகுதி, பீகாரில் 5 தொகுதி, சத்தீஸ்கரில் 7 தொகுதி, கோவாவில் 2 தொகுதி, குஜராத்தில் 26 தொகுதியும் நடக்குது. 26க்கு 26 பாஜக தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கர்நாடகாவில் 14 தொகுதி, மத்திய பிரதேசத்தில் 8 தொகுதி, மகாராஷ்டிராவில் 11, உத்தரப்பிரதேசத்தில் 10, வெஸ்ட் பெங்காலில் 4, தத்ரா நாகர் ஹவேலி டாமன் டையூவில் 2, ஜம்மு காஷ்மீரில் 1, டோட்டலாக 94 தொகுதி. இந்த 94லையும் பாஜக தான் ஸ்வீப் அடிப்பாங்க. 94ல் கிட்டத்தட்ட 90%க்கு மேலே பிஜேபியுடைய கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இது 2வது டாப்பிக்கு. 3வது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாதவி லதா அவர்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹைதராபாத் தொகுதியில் அசாதுதீன் ஓவைசி இருக்கார் பார்த்தீங்களா, அவரை எதிர்த்து பாஜக சார்பாக களமிறக்கப்பட்ட வேட்பாளர் தான் மாதவி லதா அவர்கள். அவங்களுடைய கேம்பெயினு இப்போ ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது. சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு வில்லு அம்பு விடுற மாதிரி அவங்க வந்து ஒரு செய்கையை வந்து பண்ணியிருந்தாங்க. மசூதியை பார்த்து அம்பு விடுற மாதிரி ஒரு செய்கையை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸு, ஓவைசியுடைய டீமு, அவங்களுடைய கட்சி இவங்கெல்லாம் எதிர்ப்பை வந்து தெரிவித்தாங்க. அதுக்கு மாதவி லதா என்ன சொன்னாங்க அப்படின்னா, அது தற்செயலாக பண்ணேன், பர்டிகுலராக மசூதியை பார்த்து பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம்லாம் எனக்கு வந்து இல்லை, யாருக்காவது மனசு வந்து புண்பட்டுருந்துச்சுன்னா நான் வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதவி லதா அவர்கள் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்போ இன்னொரு ஒரு சைகை என்ன அப்படின்னா, இந்த பட்டம் இருக்குது பார்த்தீங்களா, பட்டத்தை வந்து அறுக்கிற மாதிரி, பட்டத்தை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு சைகையை வந்து காமிச்சிருக்காங்க.
இதை வந்து நிறைய பேருக்கு வந்து புரியலை. என்ன இப்படி வந்து சைகை வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு புரியலை. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் ஆட்டிடியூட் காட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் மாதவிலாத அவர்களை விமர்சனம் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அசாதுதீன் ஓவைசி அவர்களுடைய சின்னம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சின்னம் தான் பட்டம் சின்னம். அசாதுதீன் ஓவைசி எங்கெல்லாம் கேம்பெயின் பண்ணுறாரோ அப்போ வந்து இந்த பட்டத்தை வந்து விடுற மாதிரியான சிம்பிளை வந்து அவர் வந்து அடிக்கடி பண்ணுவார். எதிர்கட்சிகளை விமர்சனம் பண்ணுறதுக்காக, நாங்கள் தான் பெரிய ஆள், கண்டிப்பாக பட்டம் சின்ன தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இந்த பட்டம் விடுற மாதிரி அவர் சைகையில் வந்து காட்டுவார். அதுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்காக தான் இந்த பட்டம் வந்து இந்த வாட்டி க்ளோஸு, பட்டம் வந்து இந்த வாட்டி ஜெயிக்காது, தாமரை தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக ஒரு சைகையில் வந்து உணர்த்துறதுக்காக அவங்க அப்படி வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஓகே, இது வந்து ஏன்னா ஓவைசியுடைய சின்னம் வந்து பட்டம் சின்னம். ஹைதராபாத்தில் ஓவைசி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மனிதர். ஓகே, இது வரைக்கும் நடந்த எலெக்ஷனில் ஏகப்பட்ட எலெக்ஷனில் அவர் தான் ஜெயிச்சிருக்காரு. அவரை எதிர்த்து பாஜக சார்பாக மாதவிலாதா அவர்கள் வந்து களமிறக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இதை வந்து சைகை மொழியில் இந்த வட்டி பட்டத்தை வந்து நம்ம ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க. இது வந்து மூணாவது டாப்பிக்கு. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிஎல் பற்றி சொல்லிடுறேன். போட்டி எல்லாருமே அடி அடி நடிக்கிறாங்க. ஒரு காலத்தில் 200 ரன் 20 ஓவருக்கு 200 ரன் அடிக்கிறதெல்லாம் பெரிய ஸ்கோரு. 170 180 வந்து தாண்டிட்டாலே கண்டிப்பாக அந்த பேட்டிங் டீம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு நம்ம வந்து ப்ரிடிக் பண்ணிடலாம். ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா 250 நம்ப முடியலை. 272 ஈஸியாக வந்து சேஸ் பண்ணுறாங்க. 250 வந்து அடிக்கக்கூடிய ஸ்கோர் தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த வாட்டி. அப்படி ஐபிஎல் வந்து போய்க்கிருக்கு. முக்கியமாக ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டி வந்து நடக்க போகுது. இந்த 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டிக்கு இந்தியாவுடைய ஸ்குவாட் என்ன, இந்தியா பிளேயர்ஸ் யார் யார் ஸ்குவாடில் இருக்க போகிறது அப்படிங்கிற பல எதிர்பார்ப்பு நம்ம இந்திய மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. இதில் விக்கெட் கீப்பர் கேட்டகரியில் பார்த்தீங்கனாலே நிறைய பேர் காம்படிஷனில் இருக்காங்க. கேஎல் ராகுல், சஞ்சு சாம்சனு, ரிஷப் பந்த்து, இஷான் கிஷனு, இது மாதிரி நிறைய பேர் கேட்டகரியில் இருக்காங்க. இதில் கேஎல் ராகுல், சஞ்சு சாம்சனு, ரிஷப் பந்த்து இவங்களுக்கு இடையே டிகேலாம் இருக்கார். இவங்களுக்கு இடையே இந்த கேஎல் ராகுலும் சஞ்சு சாம்சன் ரிஷப் பந்த் இவங்க வந்து ஸ்குவாடில், இந்த மூணு பேரில் யாராவது ரெண்டு பேர் ஸ்குவாடில் இருக்கிறதுக்கான சான்ஸு அதிகமாக இருக்குது. பவுலிங்கில் பும்ரா வந்து ஆல்ரெடி செலக்டட். பும்ரா, கோலி, அதன் பிறகு ரோஹித் சர்மா, இந்த மூணு பேர் வந்து செலக்டடு. மீதி நபர்களை யாரெல்லாம் செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த தேர்வு குழுக்கு தலைவலி தான். ஏன்னா எல்லாமே நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த பவுலிங் ஸ்குவாடில் பேசரில் சந்தீப் சர்மா, நடராஜன் இவங்களுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்குது. அஸ்தீப் சிங் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார், சிராஜ், இதில் வந்து யாரெல்லாம் செலக்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அடுத்த வாரத்துக்குள்ளே, இன்னும் 1 வீக்குள்ளே இந்தியா அவங்களுடைய பிசிசிஐ அவங்களுடைய நம்ம இந்தியாவுடைய ஸ்குவாடை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. யாரெல்லாம் வர்றதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.